வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் காணிகளை மீள வழங்குவதற்கான எந்தவிதமான நோக்கமும் அரசாங்கத்திற்கு இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ் பொது நூலகத்தில் நேற்று நடைபெற்ற காணி தொடர்பான கலந்துரையாடலிலேயே அவர் இதனை தெரிவித்தார். பிற்பாடு கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை சேருவல போன்ற தொகுதிகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று வடக்கு மாகாணத்துக்கும் அந்த நிலைமை வந்திருக்கின்றது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால், நாங்கள் சொல்கின்றோம் வடக்கு மாகாணத்தில் பெரிய அளவு குடியேற்றங்கள் இல்லை என்று. ஆனால் வடக்கு மாகாணத்திலும் நாவர்குடியில் துவங்கி மன்னாரில், முல்லைத்தீவில், வவுனியாவில் நான் நம்புகின்ற ஏறத்தாழ 20,000 பேர் இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இலங்கை வடக்கில் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த இராணுவமயமாக்கலுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் அதை சிங்களமயமாக்குவது. இங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இராணுவமும் கடற்படையும் பௌத்த கோயில்கள் கட்டுகின்றாங்க. இங்கே பௌத்தர்கள் கிடையாது. ஆனால் இராணுவமும் கடற்படையும் போற இடமெல்லாம் பௌத்த கோயில்கள் கட்டப்படுகின்றது. ஆகவே இதை ஒரு பௌத்த சிங்கள நாடாக மாற்றக்கூடிய அளவுக்கு பரந்துபட்ட அளவில் நீங்கள் இராணுவத்தை கொண்டு வந்தீர்கள்னு சொன்னால் யாரும் எதிர்ப்பு காட்ட முடியாது. ஆகவே இன்றிருக்கக்கூடிய எங்களது தலைவர்கள், அது அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இதனுடைய அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த போர் இது நாங்கள் வருமனே பேசிக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, இந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த முழுமையாக அந்த காணிகள் காப்பாற்றப்படுவதற்கும் மீள பெற்றுக் கொள்வதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கருதுகிறேன்.